உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஐஸ்வர்யா சுரேஷ் கல்யாணத்தை இப்ப இல்ல, எப்ப நடத்தினாலும் அத நீதான் முன்ன நின்னு நடத்துவ, அதான் நடக்கும். அவங்க வாயில என்ன வேணாலும் பேசிட்டு போட்டும். இல்லன்னு ரகு உறுதியா நடத்துவாரு. சரிம்மா, உன் வாய் முகர்த்து பழிக்கட்டும். ஆனா ஒண்ணு, அதுக்காக உன்னை வந்து தின்னுட்டு போவரு ஓரமா நில்லுங்கிற மாதிரி ஏதாவது அவங்க நடத்தினாங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இங்க பாரு, எங்கிட்ட காசு பணம் இல்லாம இருக்கலாம், அதுக்காக உறவுல மரியாதை அளக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு செவந்தி, என்னதான் இருந்தாலும் ரகு அப்படி பேசிருக்க கூடாது. அண்ணே, நான் இப்பவும் சொல்றேன், ரகு என்ன என்ன வேணாலும் பேசட்டும், எது எப்படியோ இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா சரி. நடந்தா சந்தோஷம் செவந்தி, ஆனா அவங்க பேசினதுக்கெல்லாம் திருப்பி அடிக்கிற காலம் வரும், அதையும் மனசுல வச்சுக்க. வாங்க மேடம். என்ன விஷயம் கேள்விப்பட்டீங்களா? சுரேஷ் ஏதாவது சொன்னானா? எல்லாத்தையும் சொன்னான். என்ன பொருணி இப்படி பண்ணி வச்சிருக்க? மேடம், இப்ப என்னாச்சு? ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க? செவந்தி தான் இப்படி பண்றானா? இப்ப நீயும் சேர்ந்துகிட்டு இப்படி பண்ற, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? மேடம், அன்னைக்கு என்ன சொன்ன? குடும்பம் முழுக்க என் கைக்கு வந்துருச்சு, செவந்திய வீட்டை விட்டு விரட்டிட்டேன், இனிமே வீட்டுல என் ராஜ்யம் தானு சொன்னல. இப்போ ஓம் புருஷன் தான் ஐஸ்வர்யா சுரேஷ் கல்யாணத்தை பொறுப்படுத்தி நடத்தி வைக்க போறாரா? என்ன பொருணி இதெல்லாம்? அங்க வீட்டுல உன் கல்யாணம் நடக்காது, என் பேச்ச கேளுடான்னு நான் அவனுக்கு புத்தி சொன்னா அவன் என்ன கிண்டல் பண்ணி கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுட்டு போனு சொல்றான். உன்னை நம்புனதுக்கு எனக்கு இதுதான் பண்ணுவியா பொருணி? அட, என்ன மேடம் நீங்க அங்க என்ன நடந்துச்சுனே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? செவந்தி வந்தா வீட்டுக்குள்ளேயே வராதவங்களை நீங்க கூட்டிட்டு வந்து பேசுறது வேலைக்காக. என்ன, உங்க கல்யாணத்துக்கு வரட்டும், கல்யாண சாப்பாடை சாப்பிட்டு போட்டோம், போதுமா? மேடம், இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு தான் நான் ஏழரையவே கூட்டினேன், ஆனா என் வீட்டுக்காரரு நானே பாத்துக்கிறேன்னு திடீர்னு சொல்லிட்டாரு. அது சரி, இப்ப என்ன, எல்லாம் உன் புருஷன் முடிவுப்படி தானே நடக்கும்? எப்படி மேடம் நடக்கும்? என் புருஷன் ஏன் முடிவு தானே கேட்பாரு. அப்புறம் இப்படி உன்னை கேட்காம நானே கல்யாணத்தை எடுத்து நடத்துவேன்னு சொன்னாரா? மேடம், ஆம்பளைங்கிற வீராப்பு அவருக்கும் இருக்கும்ல. இன்னும் சொல்ல போனா அவர் அப்படி சொன்னதுல நல்லதுதான் நடந்திருக்கு. ஆமா மேடம், செவந்தி கல்யாண விஷயமா பேசி மறுபடியும் தன்னோட இடத்த அடைஞ்சிடலான்னு நினைச்சா, ஆனா அவரு நாங்களே பாத்துக்கிறோம், நீ வந்து தின்னுட்டு போன போதுன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. மனசளவுல அவ அங்கேயே செத்துட்டா. நான் சொல்றேன் தப்பா நினைக்காத, நீ செவ்வந்திய தோக்கடிக்க நினைக்கிற அதெல்லாம் சரிதான். செவ்வந்திய பார்த்தா யாருக்கும் பத்திக்கிட்டு தான் வரும். ஆனா இந்த விஷயத்துல நீ ஏன் விஷயத்தை மறக்க கூடாது. மேடம், என்ன நீங்க, ஒரே ஒரு பிரேஸ்லெட் செஞ்சு வச்சதுக்கே நிச்சயதார்த்தத்துல நான் பிரச்சனைய உண்டாக்குனேன். இது கல்யாண காரியம், சும்மாவே பிரச்சனை வரும். இதுல பிரச்சனையில தான் கல்யாணமே தொடங்குது. நடந்துருமா இல்ல நான் நடக்கதான் விட்டுருவேனா? புரணி, இப்ப நீ அந்த வீட்டை கைப்பத்திட்ட, அதுக்காக அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் உன் பக்கம் இருக்காங்கன்னு நினைக்காத. நிச்சயத்தை நிறுத்த நீயும் நானும் என் வீட்டுக்காரும் சேர்ந்துதான் பிளான் பண்ணோம். கடைசியில என்னாச்சு, அந்த செவந்தி நிச்சயத்தை நடத்திட்டால எதிரிய குறைச்சு மதிப்பிடுறது தோல்வியிலதான் முடியும் புரணி. அதே மாதிரிதான் மேடம், எதிரிய கூடுதலா நினைக்கிறதும். அவ வாழ்க்கையில இப்பதான் இழப்புனா என்னன்னு நான் கத்து கொடுத்துருக்கேன். நீங்க சொல்றது வாஸ்தவம் தான், ஆனா அப்ப செவந்தியும் நானும் ஒரே வீட்ல இருந்தோம், அவ பேச்சுதான் என் வீடே நம்புச்சு. இப்ப அப்படி இல்ல, நல்லது நடக்கதான் மேடம் பாடுபடணும், கெட்டது நடக்க எதை வேணா பண்ணலாம். அததான் நானும் பண்ண போறேன். கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு, இந்த ஒரு மாசத்துக்குள்ள என்னெல்லாம் குட்டிகளாட்டா பண்ண முடியுமோ அத அத்தனையும் நான் பண்ணுவேன். செவந்தி கதறுவா, நான் கல்யாணத்தையும் நிறுத்துவேன். பூரணி, இந்த தடவை நம்ம தோத்துட்டா எல்லாமே முடிஞ்சிடும். என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? அப்படி நடக்க கூடாதுன்னு தானே நான் தெளிவா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
எந்த சமயத்துல எதை பண்ணலாம்னு நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க தைரியமா இருங்க. எந்த செவந்தி கல்யாணத்தை நடத்துவேன்னு சவால் விட்டுட்டு தெரியறாளோ அவளை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன். நீங்க எதை நினைச்சும் யோசிக்க வேண்டாம், நான் இருக்கேன் மேடம். ஆனா நீங்க நான் சொன்னதை எவ்வளவு சீக்கிரத்துல செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்யுங்க. அந்த செவந்திய வேலையை விட்டு தூக்கறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை அத்தனையும் பண்ணுங்க. சத்தியமா சொல்றேன் புருணி, அவ எனக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் அவளை கொலை பண்ணாலும் எனக்கு ஆத்திரம் அடங்காது. நீ கவலையே படாத, அவளை வேலையை விட்டு துரத்துறது என்னோட பொறுப்பு, ஆனா கல்யாணத்தை நிறுத்துறது உன்னோட பொறுப்பு. நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை மேடம், நீங்க அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். இப்பதான் எனக்கு மூச்சே விட முடியுது பூரணி. சுரேஷ் பேசினத கேட்டதும் நான் அப்படியே பதறி போயிட்டேன். இப்ப நீ பேசின பிறகுதான் நிம்மதியே வருது. பாத்துக்கலாம் மேடம், விடுங்க. நீ சொன்ன மாதிரி கோயிலே வச்சு எழுதிக்கலாம்ப்பா. என்னமா எல்லாத்தையும் கடையில போட்டியா? போட்டுட்டேன் பாட்டி. ஒண்ணு இல்ல, உன் பத்திரிகைய கோயில வச்சு எழுதணும்னு அண்ணாமலை சொல்றான். அத பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அன்னைக்கு போன் பண்ணீங்களாப்பா, அவங்க வருவாங்களா? என்ன ஐஷு, என்ன பேசுற நீ? அதான் உன் அண்ணன் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காருல, அப்புறம் என்ன? பாட்டி அண்ணிய கூப்பிடுங்க. அதான் சொல்றேன்ல ஐஷு. என்ன சொல்றீங்க? அண்ணன் பாத்துக்கிறாருன்னா அண்ணிய கூப்பிட கூடாதுன்னு இருக்கான். இங்க பாரு ஐஷு, அவ எங்கடா பாக்கணும்? இப்ப என்ன பத்திரிக்கை எழுதும் போது செவ்வந்தி வரக்கூடாத? என்ன அண்ணாமல, உன் பொண்டாட்டி இதுக்கு உடந்தையா? அத்தை, எனக்கு செவந்தி வேலை விட்டா போதும், மத்தபடி எதுவும் இல்ல. டேய் ரகு, செவ்வந்திக்கு போன போட்டு பத்திரிக்கை எழுதணும், கோயிலுக்கு வான்னு கூப்பிடு. நான் கூப்பிடல பாட்டி, அம்மா வேணா கூப்பிட சொல்லுங்க. ரகு, நீ தான்டா கோபம்மா. என்ன மாமா, நாம எதுக்கு கூப்பிடணும்? எதுக்கு கூப்பிடணுமா? ஏண்டி என்ன நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க? இவன் அவளை சோத்துக்கு வந்தா போதும்னு சொல்றான், நீ என்னமோ எதுக்கு கூப்பிடணும்னு சொல்ற? பாட்டி, அவளை கூப்பிட்டா சண்டை தான் வரும். நீ ஏன் சண்டைக்கு கூப்பிடுற?